காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் ஊதா நிற பட்டாடை உடுத்தி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். காஞ்சிபுரம் அத்திவரதர் உற்சவத்தின் 21வது நாளான இன்று ஊதா நிற பட்டு உடுத்தி பல வண்ண மலர்களால் அத்திவரதர் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை 5 மணி முதல் அத்திவரதரை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோரும் அத்திவரதரை தரிசித்தனர். அத்திவரதரை காண வரும் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பால், மோர், குளிர்பானம் ஆகியவை ஆவின் மூலமாக வழங்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். எல்லாமே வச்சு பால் எல்லாமே வச்சு எல்லா இடத்துலயும் வந்து பாரில் போட்டுருவோம். ரெடிமேட் பாரில் மாதிரி உடனே ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாள் உடனே நாளைக்கு உடனே ஆரம்பிச்சிடுறோம். ரெண்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா பெருசாக டெவலப் பண்ணுவோம் சார். அது வந்து நிர்வாகம் எடுக்கிற முடிவு. இது இதனுடைய வழிபாட்டு தலங்கள் எப்படி என்பதை வந்து இங்கே இருக்கின்ற பிராமண சமுதாயத்துக்கு அங்கு நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். அவர்கள் எடுக்கின்ற முடிவு தான் அது எப்படி பண்ண. அதாவது 40 ஆண்டுகள் வந்து நீருக்குள் இருக்கின்ற இறைவன் இன்றைக்கு வெளியேறி வந்து இன்றைக்கு வந்து புரட்சித்தல் எம்ஜிஆர் காலத்தில் அத்திவரதர் வந்து மேல் வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு. இன்றைக்கு எடப்பாடி ஆட்சியிலே கொடுத்திருக்கிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.